பியார் பிரேமா காதல் படத்தில் இயக்குனராக அறிமுகமான இளன் தான் வந்து தற்போது அவருடைய அடுத்த படத்தையும் வந்து இயக்கியிருக்காரு வைத்து அந்த படத்தை வந்து ஸ்டார்னு வந்து பெயர் வச்சும் இருக்காங்க இந்த படம் வரும் மே மாதம் பத்தாம் தேதி வந்து திரையரங்களை வெளியாகவும் காத்திருக்கு யுவன் சங்கர் ராஜா இசையில் சமீபத்தில் வெளியான அந்த படத்தோட அனைத்து பாடல்களுமே வந்து ரசிகர்களை வெகுவாக கவர்ந்திருக்கு அதுலேயுமே வந்து கடைசியாக வெளியான மெலோடின்ற பாடல் வந்து வேற லெவலில் ரசிகர்களை வந்து குத்தாட்டம் பாட வச்சுருக்கு ஏன்னா அந்த இசையோட பீட் வந்து அந்த அளவுக்கு இருக்குது அதற்கு காரணமும் இன்னொன்றுமே இருக்கு அந்த பாடலில் கவின் வந்து லேடி கேட்டை போட்டுட்டு கல்லூரி ஆண்டு விழாவில் வெறித்தனமாக வந்து குத்தாட்டம் ஆடுவது தான் அனைத்து ரசிகர்களுக்குமே வந்து பிடித்துப் போயிருக்கு இருக்குது அதற்கு போல வந்து யுவன் சங்கரோட இசையுமே வந்து மாசாக இருக்கிறதுனால இதுதான் தற்போது அனைத்து இடங்களுமே வந்து தற்போது ட்ரெண்டாக போயிட்டுருக்கு இந்த நிலையில தான் தற்போது படக்குழுவினங்களும் படத்தோட ப்ரொமோஷனுக்காக வந்து எப்படி கவின் வந்து லேடி கெட்ட போட்டு பெண்வடம் மட்டும் எப்படி மெலடியாக மாறுறாரு அப்படின்றது தான் வந்து மேக்கிங் வீடியோவாக படக்குழுவினுமே வந்து வெளியிட்டுருக்காங்க அந்த வீடியோவுமே வந்து தற்போது வைரலாக போயிட்டுருக்கு ஒரு மே மாதம் பத்தாம் தேதி சந்தானம் நடித்திருக்க இங்கே நான் தான் கிங்குன்ற படம் வெளியாக இருக்குது அதே நாள்தான் கவின் நடிப்பில் உருவாகியிருக்கிற ஸ்டார் திரைப்படமும் விளையாக இருக்குது இரண்டு படங்களில் வசூல் ரீதியாக எந்த படம் வெற்றி பெறும்னும் ரசிகர்களை தற்போது கணிப்புகளுமே வந்து கணிக்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க வரும் மூணாம் தேதி வந்து அரை மணி நாலு திருவிடம் வெளியாக இருக்கிறது குறிப்பிடத்தக்கது ரெமோ படத்தில் நடிகர் சிவகார்த்திகன் எப்படி வந்து லேடி கட்டப்பட்டு ரெஜினா மோத்தோனியாக நடித்தாரோ அதே போல் வந்து சிவகார்த்திகனை போலவே வந்து விஜயபிளில் இருந்து வந்த சினிமாவில் கலக்கிட்டு வரும் நடிகர் கவின் தற்போது ஸ்டார் படத்தில் மெலோடியாக லேடி போட்டு நடித்துட்டும் வராரு இந்த ரெண்டு பேரில் வந்து யாருடைய லுக் வந்து பெஸ்ட்டாக இருக்குதுன்னு வந்து ரசிகர்கள் தற்போது கம்பேர் பண்ணிவிட்டும் வராங்க வேட்டையனாக சரவண மீனாட்சி தொடரில் பிரபலமான கவின் பிறகு பிக்பாஸ் என்ற நிகழ்ச்சியில் வந்து போட்டியாளராக பங்கு ஏகப்பட்ட ரசிகர்களையும் வந்து கவர்ந்தார் நட்பனை என்னென்னு தெரியுமா லிஃப்ட் டாடா படங்களை நடித்து வந்த தற்போது இவர் வந்து ஸ்டார் படத்தின் மூலமாக வந்து பெரிய ஸ்டாராக காத்திரும் இருக்காரு கவின் இந்த நிலையில் தான் ஸ்டார் படத்தில் இடம்பெற்ற மெலடின்ற பாடல்களுக்கு நடனம் ஆடுவதற்காக கவின் எப்படி ரெடியாகியிருக்கார் அப்படின்ற மேக்கிங் வீடியோவாக தற்போது படக்குழுவினா வெளியிட்டு ப்ரமோஷனும் செஞ்சிட்டும் வராங்க பியார் பிரேமா காதல் படத்தில் வந்து ஹரீஷ் கல்யாண் ரைஸா வில்சன் நடித்திருக்காங்க அந்த படம் மிகப்பெரிய ஹீட்டானதை தொடர்ந்து அடுத்து இளன் ஸ்டார் படத்தை வந்து இயக்கியிருக்கார் இளவனோட ரெண்டாவது படமான ஸ்டார் படத்தில் முதல்ல வந்து ஹரீஷ் கல்யாண் தான் ஈரோவாக நடிக்க இருந்தது ஆனால் சில பல கால்சீட்டு பிரச்சனை காரணமாக வந்து அவர் விலகிய நிலையில் கவின் இந்த படத்தில் நடித்திருக்கார் அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது இந்த படத்தில் வந்து கவினுக்கு ஜோடியாக வந்து ரெண்டு ஹீரோயின்கள் நடித்திருக்கார் கல்லூரி கால ஜோடியாக வந்து பிரீத்தி முகந்தனும் நடிகராக அவர் மாறிய பின்னர் வந்து அதிதி போகங்கரும் அவருக்கு ஜோடியாக வந்து நடித்திருப்பதாக தகவலுமே வந்து வெளியாக இருக்கு மேலும் தமிழ் சினிமா தொடர்பான சுவாரஸ்யமான தகவல்களுக்கு ஆர் தமிழ் சினி கலாட்டா யூடியூப் சேனலை பார்க்கும் நன்றி வணக்கம்